இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய கனவான பொன்னியின் செல்வன் படம் எப்படி அமைய போகுதுன்றத பிரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொன்னியின் செல்வன் பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய கனவுனே சொல்லலாம். கிட்டத்தட்ட 50 வருஷ கனவு இது. எம்ஜிஆர்லேருந்து கமல்ஹாசன் வரைக்கும் அனைவரும் கண்ட கனவு தான் இந்த படம். ஸோ இந்த நிலையில் இந்த மிகப்பெரிய நீண்ட நாள் கனவை நினைவாக்க வந்த டேரக்டர் தான் மணிரத்னம். மணிரத்னம் இந்த படத்துக்காக கொஞ்ச நஞ்ச பாடுபடலை. பார்க்குற எல்லா டேரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்ட்டை பார்த்தீங்கன்னா ஐடியா கேட்டு இந்த படத்தை மேக் பண்ணியிருக்காரு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்போ மிகப்பெரிய ஹிட் தருன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஏன்னா தமிழ் சினிமாவோட மொத்த ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த பொன்னியின் செல்வன் படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த படம் சாதாரண படம் கிடையாது. கிட்டத்தட்ட இந்த படத்தோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 500 கோடி. அண்ட் இதை யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க லைகா ப்ரொடக்ஷன்ஸ். இந்த படம் எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பொன்னியின் செல்வனில் இருக்கிற எல்லா புக்குகளையும் இணைச்சு 2 பாகங்களாக வெளியிட போகிறாங்க. அதாவது வெப்சீரிஸ் வடிவில் இந்த படம் வரப்போகுது. இந்த படத்தோட வேலைப்பாடுகள் பார்த்தீங்கன்னா 2011 ஸ்டார்ட் ஆயிருந்துச்சு. முன்னணி நடிகர்களான விஜய் அண்ட் மகேஷ் பாபுலாம் இந்த படத்தில் கமிட்டாக இருந்தாங்க. ஆனால் கடைசியில் இந்த படம் ஃபோட்டோஷூட்லேயே அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டுருச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்கை திரும்பி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த படத்தில் யார் யார் ஆக்ட் பண்ணியிருக்காங்கன்றத பார்க்கலாம். சொல்லப்போனால் என்டையர் தமிழ் சினிமாவே இந்த படத்தில் இருக்குன்னு சொல்லலாம். ஆதித்ய கரிகாலன், அதாவது ராஜராஜ சோழன் ரோலில் விக்ரம் ஆக்ட் பண்ணுறாரு. அருள்மொழிவர்மனா ஜெயம் ரவி, வந்தியத்தேவனாக கார்த்தி, பெரிய பழுவேட்டரையராக சரத்குமார், சின்ன பழுவேட்டரையராக பார்த்திபன், ஆழ்வார்க்கடியனாக ஜெயராம், சுந்தர சோழனாக பிரகாஷ்ராஜ், நந்தினியாக ஐஸ்வர்யா ராய், குந்தவையாக த்ரிஷா, மலையாமகாவாக லால், ரவிதர்ஷனாக கிஷோர், அண்ட் ஃபைனலாக தெய்வத் திருமகள் சாரா சின்ன வயசு நந்தினியா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட காதல் காட்சிகள், சண்டை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா தாய்லாந்துலேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்நேரத்துக்கு இந்த படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருக்கும். ஆனால் கொரோனாவோட செகண்ட் வேவால் இந்த படத்தோட படப்பிடிப்புகள்லாம் பாதியிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 30% மட்டும் டைரக்ட் பண்ணி எடிட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் 70% இருக்குது. அதை முடிச்சிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கொரோனாவோட 3rd wave மட்டும் வராமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ளே படப்பிடிப்புகள் முடிஞ்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த படத்தோட கேமராமேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவிவர்மன். தமிழ் சினிமாலே பெஸ்ட் கேமராமேன் கூட சொல்லலாம். ஸோ இவர் கையில் ஹைடெக் குவாலிட்டி கேமரா, ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போதுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அவ்வளோ டெடிக்கேட்டடாக இருக்காங்க. இது எப்படி சொல்லணும்னா, காலைல 6 மணிக்கெலாம் ஷூட்டிங் வைக்கிறாங்க. 6 மணிக்கு ஷூட்டிங் வச்சாலும் எல்லா ஆக்டர்ஸும் டேரக்டர்ஸ் கேமராமேன் எல்லாருமே 4 மணிக்கெலாம் வந்து ரீச் ஆகிறாங்களாம். ஒருவேளை ஆக்டர்ஸோட ரோல் முடிஞ்சால் கூட அவங்க திரும்பி கேரவனுக்கு போகிறது கிடையாது. நின்று அடுத்த ஆக்டர்ஸ் நடிக்கிறத நல்லா கூர்மையாக கவனிக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டராகவே டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். சரி, 500 கோடி பட்ஜெட் போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்களே, இந்த படம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். இந்த படத்தில் வர லாங்குவேஜ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பழைய தமிழும் புது தமிழும் மிக்ஸ் பண்ண மாதிரி இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு லாங்குவேஜ் தான் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. இந்த படத்தில் வரக்கூடிய ஸ்கிரிப்ட்ஸ் அண்ட் டைலாக் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்க போதுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதை யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயமோகன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட படப்பிடிப்பு 30% முடிஞ்சிருக்கு. தாய்லாந்தில் கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. கொரோனா வந்தனால அவசர அவசரமாக கிளம்பி சென்னை வந்திருக்காங்க. சென்னை வந்துட்டு கொரோனா கொஞ்சம் கம்மியாக ஒட்டியும் ஹைதராபாத்தில் போய் கொஞ்சம் ஷூட்டிங் முடிச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் ஷூட்டிங் முடிஞ்சதும் பாண்டிச்சேரியில் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் ஷூட்டிங் முடிச்சக்கப்புறம் திருப்பி ஹைதராபாத்துக்கு படக்குழு போயிருக்காங்க. ஸோ அங்கே ஷூட்டிங் முடிச்சக்கப்புறம் டைரெக்டாக நார்த் இந்தியா போகிறதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாடல் காட்சிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராபபிளி ஹிமாலயாஸ் ஆர் லடாக்கா கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த படத்துக்கு மியூசிக் போடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடி. ஸோ இந்த படத்துக்கு பக்காவான மியூசிக், அதாவது ஆன்டிக் ஸ்டைலில் மாடர்ன் டெக்னாலஜி வச்சு மியூசிக் போடணும். அதுக்கு ஏற்ற ஒரே ஒரு ஆளுன்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் மட்டும்தான். படத்தில் அமையக்கூடிய மியூசிக் மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, படத்தில் வரக்கூடிய பாடல்கள் அழகாகவும் மெட்டை எதிர்கொள்கிற தன்மை கொண்டதாகவும் பாடல் வரிகள் இருக்கணும். ஸோ அதுக்கான சிறந்த பாடலாசிரியரை, கரெக்டான பாடலாசிரியரை தேடி தேடி ரொம்ப ரேராக கண்டுபிடிச்சிருக்காங்க. இவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோ கிருஷ்ணன். மொத்த சீரீஸில் பார்த்தீங்கன்னா 12 பாடல்கள். 12 பாடல்களில் 8 பாடல்கள் பார்த்தீங்கன்னா இவர் தான் எழுதியிருக்காரு.
சவுத் இந்தியாவிலே பெஸ்ட் கேமராமேன்னா ரவிவர்மன் தான். ஸோ இந்த படத்துக்கான ஃப்ரேமை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காருன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பக்காவாக ரிசர்ச் பண்ணி இந்த கேமராமேன் பண்ணியிருக்காரு. மொத்த தமிழ் சினிமாவோட மிகப்பெரிய ப்ராஜெக்ட்னே சொல்லலாம். எம்ஜிஆர்லேருந்து கமல்ஹாசன் வரைக்கும் கிட்டத்தட்ட 50 வருஷ கனவு இது. ஸோ அந்த ஒரு ட்ரீமை மணிரத்னம் நிறைவாக்க வந்திருக்காரு. மொத்த தமிழ் சினிமாவோட டேலண்ட்டையும் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு இந்த படம் எடுத்துக்காட்டுன்றதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றின ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணலாம்.